ஹாய் வணக்கம். த எலவேட்டர் கேம், ஹைட் அண்ட் சீக், த மிட் நைட் மேன், இந்த வரிசையில் இன்றைக்குள்ள இந்த வீடியோ ஒரு பேரனாமல் கேமை பற்றினதாக தான் இருக்க போகுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அந்த கேம் டருமாசன், இல்லை இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா த பாத் கேம். இந்த கேமை ஃபர்ஸ்ட் ஜப்பானில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பேர் டருமாசன் அப்படின்ற பேரே ஜப்பான் வேர்ட் தான். டருமாசன் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் லக். பட் இந்த கேம் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக இருக்குமா. இந்த கேமை விளையாடுற எல்லாருக்குமே குட் லக்கே இருக்காது, அது ஃபுல்லாக பேட் லக்காக மாறிடும்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம் ஜப்பானில் ஒரிஜின் ஆனதுனால இந்த கேமை வேறு லாங்குவேஜில் விளையாண்டா அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. கேமை விளையாடுறதுக்கு முழுக்க முழுக்கவே ஒரு 4 to 5 வேர்ட்ஸ் தான் தேவைப்படுது. ஸோ அந்த 4 to 5 வேர்டை ஜப்பானீஸில் யூஸ் பண்ணால் தான் இந்த கேம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த கேம் நம்ம பார்த்த வேறு பேரானாமல் கேம்ஸை விட ரொம்பவே ரிஸ்கி அண்ட் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க. பட் இந்த சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்டில் கொடுங்க. ஸோ நீங்கள் இந்த கேமை எப்படி விளையாடுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கேம் முழுக்க முழுக்க எதை பற்றிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேமை நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி குளிக்கும்போது தான் விளையாடணும். ஸோ நீங்கள் குளிக்கும்போது இந்த டருமா அப்படின்ற ஒரு கேர்ளை கூப்பிட்டா அந்த பொண்ணு உங்களுடைய பாத் டப்பில் வந்து தெரியாமல் உழுவோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் முழுக்க அந்த டருமா அப்படின்ற கேர்ள், அந்த ஆவி உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த நாள் முடிகிறதுக்குள்ளே நீங்கள் அதை போக வச்சிடணும். அப்படி அதை நீங்கள் போக வைக்க தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மிட் நைட்டுக்கு மேலே உங்களை அது கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். இந்த கேமை விளையாடுறவங்களும் சரி, இந்த கேமுக்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்டும் சரி, ஒன்றே ஒன்று தான். இந்த கேமை விளையாடுறவங்க ஒரே ஒரு ஆளாக தான் இருக்க முடியும். இந்த கேமுக்கு தேவைப்படுற திங்ஸ் பாத் டப். உங்கள் வீட்டு பாத்ரூமில் அந்த பாத் டப் இருக்கணும். அப்படி இந்த பிளேயரோட பாத்ரூமில் ஷவர் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கேமை அவங்களால் விளையாட முடியாது. ஸோ ஸ்டாண்டிங் ஷவரை உங்களுடைய ஸ்தப்தித்தியோட்டை யூஸ் பண்ண முடியாது. இந்த கேமை விளையாடணும்னா ஒரு பாத் டப் கண்டிப்பாக வேணும். பொதுவாக நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி பாத் டப் இல்லாததுனால ஹோட்டலோ இல்லை வெளியே அப்பார்ட்மெண்ட்டோ எங்கேயாச்சும் போய் தங்கினாங்கன்னா அங்கே இருக்கிற பாத் டப்பில் தான் மோஸ்ட்லி இந்த கேமை விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேமை நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்கும் போது தான் விளையாடணும். குளிச்சுட்டு வந்து அடுத்து உங்களுக்கு செய்கிறதுக்கு வர எந்த வேலையுமே இருக்கக்கூடாது, நேராக தூங்குற மாதிரி தான் இருக்கணும். இந்த கேமை விளையாடுறதுக்கு பாத்ரூம்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிகிற வரைக்கும் இந்த பாத்ரூமை விட்டு நடுவில் பாதியில் வெளியே வரக்கூடாது. உங்கள் பாத் டப்பில் தண்ணியை ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு பாத்ரூமில் இருக்கிற எல்லா லைட்டையும் அடைச்சிட்டு நீங்கள் அந்த பாத் டப்பில் குளிக்கிறதுக்கு உட்காரணும். இங்கே உட்காடுற விதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத் டப்புடைய டேப் இருக்கும் இல்லையா, அதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்கணும். ஸோ பாத் டப்பில் தண்ணி ஃபில் பண்ணிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு சரியான வகையில் உட்காந்த பிறகு உங்கள் கண்ணை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இதுக்கப்புறம் இந்த கேம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிகிற வரைக்கும் நீங்கள் கண்ணையே திறக்கக்கூடாது. உங்கள் கண்ணை மூடின பிறகு ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடணும், தலை குளிக்க ஆரம்பிச்சிடணும். தலை குளிச்சுக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் டருமாசன் ஃபேல் டவுன், டருமாசன் ஃபேல் டவுன் இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். உங்கள் முடி கழுவி முடிக்கிற வரைக்கும் இந்த வேர்ட்டை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கணும். ஸோ எப்போ இந்த முடி கழுவி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு ஒரு உருவம் வந்துருச்சு அப்படின்னு தெரிகிற வரைக்கும் நீங்கள் முடியை கழுவிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி நீங்கள் உங்கள் முடியை கழுவிக்கிட்டே இந்த வேர்ட்லாம் சரியாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு ஆள் வந்துட்டாங்க அப்படின்ற ஃபீல் வரும். அப்படி அந்த ஃபீல் வந்துருச்சுன்னா நீங்கள் முடி கழுவுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். பட் நீங்கள் கண்ணை திறக்கக்கூடாது. நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு இருந்தாலும் அங்கே வந்த ஒரு உருவத்தோடைய இமேஜ் உங்களுடைய மைண்டில் வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜப்பான் பொண்ணாக நீட்டு முடியை வச்சுக்கிட்டு வெள்ளை உடுப்பு போட்ட மாதிரி இருக்கும். அந்த நீட்டு முடி வச்சிருக்கிற வெள்ளை உருவம் உங்களுடைய பாத் டப்பில் தவறி உழுவும். அது உழுவும் போது அதோடைய ரைட் சைட் கண் உங்கள் முன்னுக்கு இருக்கிற அந்த டேப்பில் குத்தி அதோடைய கண் வெளியாயிரும். அப்படி ஒரு உருவம் அந்த தண்ணியில் உழுவுறது, அந்த தண்ணி தெறிக்கிறது, கண் அதில் குத்தினோன்னு ரத்தம் தெறிக்கிற மாதிரியான ஃபீல், இது எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் இதெல்லாம் ஃபீல் ஆனாலும் நீங்கள் கண்ணையே திறக்கக்கூடாது. இன்னும் நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிக்கலை. இந்த கேமை நீங்கள் சரியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க, கண்ணை மூடினாலும் இது எல்லாமே ஒன்றுனா உங்களுக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா சத்தமாக ஏன் என்னோடய பாத் டப்பில் விழுந்த அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்கிட்ட கேட்கணும். எப்படி இருந்தாலும் அந்த வெள்ளை உருவம் உங்களோட இந்த கேள்விக்கு பதில் சொல்லாது. அது பதில் சொல்லாத வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப். அது பதில் சொல்லலை, இது சொல்லிருச்சு, இப்படி எது நடந்தாலும் உங்களுடைய கண்ணை திறக்கவே கூடாது. அப்படி இந்த கேம் விளையாண்டுக்கிட்டே இருக்கும் போது இந்த பிளேயர் கண்ணை திறந்துட்டாங்கன்னு சொன்னால் அது கான்சிடர் எஸ் சீட்டிங். அதை ஏமாற்றி நீங்கள் அதை பார்த்துட்டீங்க. ஸோ அந்த பிளேயரை அது உயிரோடு விடாது. அதனால தான் இந்த கேமில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிகிற வரைக்கும் கண்ணை மூடி இருக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இந்த கேள்வி கேட்டு முடித்த பிறகு கண்ணை திறந்துடாமல் பத்திரமா அந்த பாத் டப்லேருந்து வெளியே வந்து
கண்ணை மூடின வாக்கிலே அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்துடணும். எந்த காரணத்தை கொண்டோ நீங்கள் அந்த பாத் டப்பில் இருக்கிற தண்ணியை வெளியே திறந்து விடுறதோ அந்த பாத்ரூமில் லைட் போடுறதோ செஞ்சிடவே கூடாது. அந்த பாத்ரூம் விட்டு வெளியே வந்து கதவை சாத்தினதுக்கு அப்புறமா தான் நீங்கள் கண்ணையே திறக்க முடியும். இப்போ தான் நீங்கள் இந்த கேமுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை முடிச்சிருக்கீங்க. அந்த பாத்ரூம்லேருந்து வெளியே வந்த அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த பாத்ரூமை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, லைட் போட்டுறக்கூடாது, அந்த பாத் டப்பில் இருக்கிற தண்ணியை வெளியே திறந்து விட்டுறக்கூடாது. த நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்போது நீங்கள் எந்த நேரத்தில் ஏஞ்சிருப்பீங்களோ அந்த நேரத்தில் ஏஞ்சிருப்பீங்க. நீங்கள் கண்ணை திறந்த அந்த செகண்ட்லேருந்து நேற்று ஸ்டாப் பண்ண அந்த கேம் ஸ்டார்ட் ஆயிரும். பொதுவாக இந்த கேமை விளையாடுறவங்க பண்ணுற முக்கியமான மிஸ்டேக்கே இங்கே தான், நேற்று விளையாண்டோம் அப்படின்ற விஷயத்தையே மறுநாள் காலையில் எழிஞ்சோன்னு மறந்துடுவாங்க. அங்கே அவங்க செய்கிற அந்த தப்பு தான் இந்த ஆவிக்கு அட்வான்டேஜாக போயிடும். ஸோ அந்த மறுநாள் நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் நார்மலாக எப்போது மாதிரி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. பட் இந்த தடவை நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் இன்னொன்று உங்கள் கூட இருக்குது அப்படின்ற பிரசனை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். உங்களுடைய ரைட் சைட் ஷோல்டருக்கு பின்னாடி அதோடைய முடி லைட்டாக எப்போதும் அது இருக்குன்றத காட்டுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன முடி தெரியுதுன்னு சொல்லி நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே இருக்காது. இந்த கேம் அந்த நாளுடைய மிட் நைட்டுக்குள்ளே முடிஞ்சிடும். ஸோ நேரம் ஆக 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 அந்த பின்னாடி இருக்கிற உருவம் உங்கள் கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் அந்த நாள் முழுக்க உங்களுடைய வேலையை செஞ்சாலும் உங்களோட ஃபாலோ பண்ணுது அப்படின்ற கான்ஷியஸோடு தான் நீங்கள் இருந்தாகணும். அப்படி அது உங்கள் கிட்ட ரொம்பவே நெருங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை திரும்பி பார்த்து தொமாரே அப்படின்னு சொல்லி கத்தணும். தொமாரே அப்படின்னு சொன்னால் ஜப்பனீஸில் ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். அதை சொன்ன பிறகு அது அங்கேயே ஸ்டாப் ஆயிரும், நீங்கள் ஓடிடணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த உருவம் உங்ககிட்ட உண்மையாலே கிட்ட நெருங்கும் போது மட்டும்தான் நீங்கள் அதை தொமாரேவை யூஸ் பண்ணணும். அப்படி அது கிட்ட வரத்துக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிரும். அடுத்த தடவை உண்மையாலே இது கிட்ட வரும்போது நீங்கள் தொமாரை யூஸ் பண்ணாலும் அது அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த தொமாரை அப்படின்னு சொல்கிறதுனால அந்த உருவத்துக்கிட்டேருந்து உங்களை ஃபுல்லாக காப்பாற்றிட முடியும்னு இல்லை, இது ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு அதை உங்களை பிடிக்க விடாமல் செய்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தால் இந்த கேமுடைய எண்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முதலே சொன்னேன் இல்லையா, உங்களுடைய ரைட் சைட் ஷோல்டருக்கு பின்னாடி அதோடைய முடி தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். லைக் அது இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக அதோடைய முடி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ரைட்டாக அது பின்னாடி நிற்கிது, அதோடைய முடி சரியாக தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு சரியான நேரம் பார்த்து அதை திரும்பி பார்த்து கரெக்டாக அதுக்கு நேராக கீத்தா அப்படின்னு சொல்லி கத்தணும். கீத்தா அப்படின்னு சொல்லும் போது ஜப்பனீஸில் ஐ கட் யூ ஆஃப் அப்படின்னு அர்த்தமா. இப்படி நீங்கள் அதை பார்த்து சொல்லும் போது உங்கள் கை வெட்டுற மாதிரியான செய்கை கட்டிக்கிட்டே அதை பார்த்து கத்தணும். நீங்கள் சரியாக அதை பார்த்து நேருக்கு நேராக கீத்தா சொல்லிட்டீங்கன்னா இந்த கேம் அதோடு முடிஞ்சிருச்சு, அது தோற்று போச்சுன்னு அர்த்தம். பட் நீங்கள் கீத்தா சொல்கிறதுக்குள்ளே அது மறைஞ்சி போச்சுன்னா இந்த கேம் இன்னும் முடியல. நான் முதலே சொன்ன மாதிரி நேரம் ஆக ஆக அது உங்கள் கிட்ட வரத்துக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ மிட் நைட்குள்ளே இந்த கேமை நீங்கள் எப்படியாச்சும் முடிச்சாகணும். பட் மிட் நைட்குள்ளே இந்த கேமை உங்களால் முடிக்க முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதோட கண்ட்ரோலுக்கு போயிடுவீங்க. அப்படியே நீங்கள் கீத்தா அப்படின்னு சொல்லி அட்டெம்ப் பண்ணும்போது அது மறைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் உங்களை வெளிச்சமான ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு ஓடிட சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு வெளிச்சமான இடத்துக்கு ஓடிட்டு அதுக்கப்புறம் வர்றது உங்களுக்கு பெட்டர். பிகாஸ் நீங்கள் கீத்தான்னு கத்தின உடனே அதுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் அதை தோக்கடிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ அது எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் போகும். இந்த கேம் முடிகிற வரைக்கும் இந்த டார்க்கான இடத்துக்கு போகிறதோ இல்லை ஓடுற தண்ணியை க்ராஸ் பண்ணுறதை தவிர்க்கிறதோ ரொம்பவே பெட்டர்னு சொல்கிறாங்க. இந்த கேமை கேட்குறதுக்கு எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் எவ்வளோ டேஞ்சரஸாக இருந்தாலும் இன்ன வரைக்கும் அவங்களுடைய சோஷியல் மீடியாலையும் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையும் நிறைய பேர் இந்த கேமை விளையாண்டு அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்த சேனலில் பார்த்த எல்லா பேரநார்மல் கேம்ஸை விட இந்த கேம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஞ்சரஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இது ஒரு நாள் முழுக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ணோம், அது நம்மளுக்கே ஃபீல் ஆகும்னு சொல்லும் போது அதுவே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அது சரியும் இல்லை. அப்படி இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய ஓன் ரிஸ்கில் தான் செய்யணும். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் யாரெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை தாராளமாக கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.